ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ் பெஸ்ட். சினிமாட்டிக்ஸ் பெஸ்ட்டில் இப்போ பார்க்கணும்னா ஹோட்டல் சால்வேஷன் திரைப்படம் 2016. இது ஒரு இந்திய திரைப்படம்ங்க. திரைப்படத்தில் 2018 பார்த்தீங்கன்னா சுபாஷிஷ் புத்திஹானி இந்த திரைப்படத்தோட மிக முக்கியமான கேஸ்ட் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஹதில் ஹுசைன் ராஜீவ் பண்ணியிருக்காரு, லலித் பேல் தயாவா பண்ணியிருக்காருங்க. சரி, ஹோட்டல் சால்வேஷன் என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. அதாவது வந்து தன்னோட வயதான அப்பா தன்னோட கடைசி காலத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிட் பண்ணுறாரு, எப்படி இருந்தாலும் வந்து இறந்துடுவேன். அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க பையன்கிட்ட வந்து நான் வந்து வாரணாசியில் போய் தான் என் உயிரை வந்து நான் விடணும் அப்படின்றாரு. ஸோ அதுக்கான முயற்சியும் வந்து முன்னெடுக்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சாங்கியம் இருக்கு, சாங்கியம் வந்து நம்ம பண்ணிடுறாரு. நான் ஒன்று நீ வா, இல்லை நானாக போன்னு நான் தனியாக கூட போகிறேன்றாரு. ஆனால் பையனால் ஏற்றுக்க முடியல. சரி ரைட்டு, அப்பா கூட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வேண்டா வெறுப்பாக அப்பா கூட கிளம்பி போகிறாரு. அங்கே போன அப்புறமா அங்கே அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு, பிறகு வந்து அந்த குடும்பம் எப்படி வந்து அந்த இடத்துக்கு வாரணாசிக்கு போன அப்புறம் அவங்க தங்குற விடுதி, அந்த இடத்தோட பேர் வந்து சால்வேஷன் ஹோட்டல், ஐ திங்க் ஸோ சால்வேஷன் ஹோட்டல் சம்திங். அந்த இடத்துக்கு போன அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நிகழ்து அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்த படமுங்க. சரி, ஹோட்டல் சால்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஒரு ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வந்த படங்களில் இது முக்கியமான படமாக நான் வந்து பார்க்குறேங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக அந்த உறவு முறைகள். ஒரு இந்த மாதிரி கதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அப்பா புள்ள இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது கொள்வது. பட் ஆனால் இது கொஞ்சம் இன்டென்ஸாக இறங்கி வாரணாசியில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, மிக முக்கியமாக வந்து அங்கே வந்து எதுக்காக வாரணாசியில் உயிரை ஒன்று ஆசைப்பட்றாங்க, அங்கேயே வந்து தான் வந்து தன் இறந்த பிறகு அங்கே ஏன் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஏன் வந்து கர்மக்கள் நடத்தணும்னு நம்ம நினைக்கிறோம் போன்ற விஷயங்களை எந்த ஒரு பிரீச்சினஸும் இல்லாமல் கதை போகிற போக்கில் சொல்லியிருக்கிறது தான் இந்த படத்துடைய முதல் பலம். இது வந்து அங்கே நடக்கிற விஷயங்களை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது, அதே சமயம் அதை ப்ரீச் பண்ணாமல் ரொம்ப அழகாக இந்த கேரக்டர்ஸை முன்னிறுத்தி பண்ணுறது தான் ஒரு விஷயம்ங்க. இதை மிக முக்கியமாக படத்துடைய சில விஷயங்களை தான் வந்து ஒரு இந்தி ஃபிலிமில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருக்குது. பிகாஸ் அட்டல் ஹுசைன் பற்றி நமக்கு தெரியும், அட்டல் ஹுசைன் ஒரு ஒரு மிகச்சிறந்த நடிகர், அதில் வந்து நமக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஈ கேன் ஏபிள் டு புல் எனி ரோல். பட் இதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது வந்து மேபி அவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம், லலித் பெல் அப்பாவை பண்ணுற லலித் பெல் வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, செம்ம செட்டில் பெர்ஃபார்மன்ஸு. அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, அந்த அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. இதில் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங், எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் கதையை ஒட்டி பயன்படுத்தின விதம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்சியில் வந்து அவங்க அப்பா வந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு வார். ஸோ வீட்டில் வந்து கணவன் மனைவி பேசிகிட்டு இருப்பாங்க. கணவன் வந்து பார்த்திங்கன்னா எது எழுதிட்டுருப்பார், சமயம் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். உங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போகிறேன் நீங்களே அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் இது வந்து எங்கள் தாத்தாவும் இதே மாதிரி தான் சொன்னார். பத்து நாள் வந்து சாரி அங்கே போனேன்னு சொன்னார், பட் 10 நாள் உயிர் போயிடுச்சு. அப்போ உங்கள் அப்பா எத்தனை நாள் போ அப்படின்ற மாதிரி கேட்குற இடங்களில் நமக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு கம்பி மாதிரி இருக்கும் முன்னாடி, ஒரு ஜன்னல் தான் அது. இவர் ஜன்னலுக்குள்ளே மாட்டிக்கும் போது இங்கேருந்து பார்க்கும்போது அவர் வந்து ஒரு இதில் மாட்டிக்கிட்டார் ஜெயிலுக்குள்ளே. இந்த அம்மா பிரச்சனை இல்லை, இந்த அம்மா ஃப்ரீ தான், ஆனால் அவங்க பையனாக அவரோட முடிவில் அவர் மாட்டிக்கிறான்றதை வந்து அந்த இடத்துல சொன்னது. அதே மாதிரி வந்து அந்த ஹோட்டலில் அவன் தங்கிட்டு இருக்கும்போது அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பார். அதாவது இந்த ஷார்ட்டு டாப் ஆங்கிளில் வச்சு ஒரு சதுரங்கத்துக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டாருன்றது அந்த வருஷம் சொன்னதும் சரியான ஒரு மெட்டஃபோருங்க. அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது அந்த இடம். அப்புறம் ஒரு இடத்துல டவல் காயப்படுற இடம் வருவோம், அப்பா தெரியுமா டவல் காயப்படுவார். இந்த டவல் காயப்பட்டு அந்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா டவல் எப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி அந்த ஷார்ட் இருக்கும் உங்களுக்கு, இப்படி போய் திருட்டு போவார், இஸ் கோயிங் டு ஃப்ரீ அப், அவர் போயிட்டாரன்ற ஒரு உணர்வை வந்து அது வந்து ஏற்படுத்தியது. ஸோ ஒரு பல விஷயங்கள் கேமராவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, சான்ஸே கிடையாது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து அழகான உணர்த்தியும் இருக்காங்கன்றது தான் இது கேமரா ஒர்க் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஸ் வெல் அஸ் இந்த படம் வந்து ஒரு எப்படி ஒரு இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுன்னா உறவு முறைகள் எவ்வளோ முக்கியம் என்பதை இந்த படம் பேசுது. அட் த சேம் டைம் இந்த விஷயத்தையும் சேர்த்து முதல்ல சொன்ன வாரணாசி பேஸ்டுன்னு சொன்னது வந்து நமக்கே வந்து கொஞ்சம் வந்து ஒரு நமக்கு தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஒரு புதிய இதுவாகவும் இருக்கும். ஸோ கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இல்லாதவங்க அப்படி போவேன், படத்தில் என்ன பேசோ அதை நோக்கி போனால் அதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. இந்த படம் வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா பெனலே அவார்டு வாங்கியிருக்குங்க. அது தவிர்த்து 13 wins and 7 nominations இருக்குது. ஹோட்டல் சால்வேஷன் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் அவைலபிளுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஹோட்டல் சால்வேஷன் ஒரு நல்ல திரைப்படம் இல்லைன்னு சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் ஒரு தரமான உலக சினிமாவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.